நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். அவசர கால உத்தரவு சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. எஸ்ஓபி விதியை மீறுபவர்களுக்கு இன்று தொடக்கம் 10,000 ரிங்கிட் அபராதம். போலீஸ் படையில் பூமி புத்திரா அல்லாதோர் இணைய சிறப்பு சலுகை. நாட்டில் இன்று புதிதாக 1647 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்ட வேளை 7104 பேர் அத்தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்து வீடு திரும்ப அனுமதி அளிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். இன்றைய எண்ணிக்கையுடன் சேர்த்து மொத்தம் இதுவரை 3,620 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அதே சமயம் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 1642 பேர் உள்நாட்டு பரவலில் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களில் 1102 பேர் மலேசியர்கள். எஞ்சிய 540 பேர் வெளிநாட்டினர் ஆவர். ஐவர் வெளிநாட்டிலிருந்து தொற்றுடன் நாட்டிற்குள் நுழைந்தவர்கள். ஸ்லாங்கூரில் தொடர்ந்து தினசரி தொற்று பாதிப்புகள் மிக அதிகமாக பதிவாகியுள்ளன. அம்மாநில 712 பேரும், அதற்கடுத்து ஜோஹரில் 170 பேரும், பினாங்கில் 169 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மருத்துவமனைகளில் 147 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளை அவர்களில் 61 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இன்று 9 பேர் தொற்றால் உயிரிழந்தனர். அவர்கள் அனைவரும் உள்நாட்டவர்கள். மேலும் புதிதாக 5 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவசர கால சட்டத்தின் கீழ் பேரரசர் பிரகடனப்படுத்திய அவசர கால உத்தரவு சட்டத்தை எதிர்த்து எந்தவொரு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்தது. அவ்விவகாரம் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 150 உட்பிரிவு 8 கீழ் முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி டத்து அஹ்மத் கமால் அமர் ஷாஹித் குறிப்பிட்டுள்ளார். அச்சட்ட பிரிவின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால உத்தரவு சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எந்தவொரு வழக்கு விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்காக முன்வைக்கப்படும் எந்தவொரு காரணமும் நிராகரிக்கப்படும். அவசரகால உத்தரவு தொடர்பில் பேரரசர் தீர்மானிக்கும் முடிவே தீர்க்கமானதும் இறுதியானதுமாகும். அவசரகால உத்தரவு காலத்தில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற கூட்டங்களை ஒத்திவைக்குமாறு பிரதமர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் பேரரசருக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். பிரதமரின் அந்நடவடிக்கையை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என கோரி மக்கள் பிரதிநிதிகள் மூவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அந்த விண்ணப்பத்தை நிராகரித்த நீதிபதி நீதிமன்ற தரப்பின் நிர்ணயத்தை வெளியிட்டார். ஏற்கனவே இதன் தொடர்பில் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தொடுத்த வழக்கிலும் கூட்டரசு நீதிமன்றம் இதே முடிவை அறிவித்ததையும் நீதிபதி டத்து அஹ்மத் கமால் மேற்கோள் காட்டினார். அபுதாபிக்கும் கோலாலம்பூருக்கும் இடையிலான இருவழி ஒத்துழைப்புக்கு வானமே இல்லை. அபுதாபி பட்டத்து இளவரசரும் துணை பிரதமருமான ஷேக் முகமது ஜாயித் அல் நஹ்யான் இந்த கடப்பாட்டை தம்மிடம் தெரிவித்ததாக பிரதமர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் கூறினார். மேற்காசிய பயணத்தின் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு தான்ஸ்ரீ மொஹிதீன் சென்றார். அங்கு அவர் அபுதாபி இளவரசருடன் சந்திப்பு நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு அணுக்கமானது, சிறப்பு வாய்ந்தது என ஷேக் முகமது ஜாயித் அப்போது குறிப்பிட்டதாக பிரதமர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 300 கோடி அமெரிக்க டாலராக இருக்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை 5 மடங்கு பெருக்கவும் அந்த சந்திப்பின் போது இணக்கம் காணப்பட்டது. அதேவேளை மலேசியாவில் இப்போது 160 கோடி டாலராக இருக்கும் முதலீட்டை மேலும் அதிகரிக்கவும் ஐக்கிய அரபு சிற்றரசு ஆர்வம் கொண்டிருப்பதாக தான்ஸ்ரீ மொஹிதீன் குறிப்பிட்டார்.
நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கான நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை மீறிய 242 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் பெரும்பாலானோர் வாடிக்கையாளர் வருகை பதிவு உபகரணங்களை வைக்காதவர்கள் என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீதான அன்றாட அறிக்கையில் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி இதனை குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 பரிசோதனைக்கு நேற்று உட்படுத்தப்பட்ட 4807 அந்நிய தொழிலாளர்களுள் 114 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சபாவில் இரு கிராமங்களில் நாளையுடன் முடிவடையவிருந்த கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மேலும் இரு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு 81 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சரவா சிபுவில் விதிக்கப்பட்டிருந்த கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை நாளையுடன் முடிவுக்கு கொண்டு வரவும் அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது. இன்று தொடங்கி எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீறுவோருக்கு 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும். அதேவேளை விதிகளை மீறும் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளுக்கு 50,000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படும் என தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் 1,000 ரிங்கிட்டாக விதிக்கப்பட்ட அந்த தண்டம் தற்போது 10,000 ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சில தரப்பினர் குற்றம் சாட்டுவது போல் வேண்டும் என்றே மக்களிடமிருந்து பணத்தை வசூலிப்பதற்கும் அல்லது மக்களுக்கு சிரமத்தை கொடுப்பதற்கும் அபராத தொகை அதிகரிக்கப்படவில்லை. Semangatnya adalah semata-mata untuk menyedarkan orang ramai bahawa virus ini masih berada di mana-mana. Sekiranya kita lupa, sekiranya PKP yang telah dikenakan sejak sebulan yang lalu tidak dipatuhi, maka pada bila-bila masa keadaan akan berubah kepada jauh lebih buruk daripada yang telah kita lalui. இருந்தபோதிலும் அபராத தொகையை குறைக்க அரசு தரப்பு வழக்கறிஞர் அதிகாரம் வழங்கியுள்ள மாவட்ட சுகாதார அதிகாரிகளிடம் மக்கள் மேல்முறையீடு செய்யலாம். இல்லையென்றால் வேலை நாட்கள் அடிப்படையில் 14 நாட்களுக்குள் அவர்கள் அந்த அபராத தொகையை செலுத்த வேண்டும். அபராதத்தை செலுத்த தவறினால் அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவர். தொடர்ச்சியாக விதிமுறைகளை மீறியவர்களுக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும். அத்தகையவர்களுக்கு ஒரு படிப்பனையாக இருப்பதற்கு 10,000 ரிங்கிட் வரையில் அபராத தொகை விதிக்கப்படுவதை தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் வரவேற்றார். இதனிடையே நாடு முழுவதும் சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படுகின்றன. மாவட்டம் கடந்து பயணிப்பதற்கும் மீட்சி நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் உள்ள மாநிலங்களிடையே சுற்றுலா மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அது செயலுக்கு வருகிறது. சாலை தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் இவ்வேளையில் கேட்டுக்கொண்டார். சோதனை நடவடிக்கையை கடுமையாக்கும்படி அனைத்து அதிகாரிகளையும் தாம் பணித்துள்ளதாக அவர் கூறினார். சாலை தடுப்புகளை கடக்கும் ஒவ்வொரு வாகனமும் சோதனையிடப்படும் என்றார் அவர். அரச மலேசிய போலீஸ் படை பூமி புத்திரா அல்லாதவர்களையும் பூர்வ குடியினரையும் கான்ஸ்டபிள் பொறுப்புக்கு அமர்த்த சிறப்பு ஆள் சேர்ப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. பூமி புத்திரா அல்லாதோர் YA1 போலீஸ் கான்ஸ்டபிள் பிரிவிலும் பூர்வ குடியினர் YP1 கான்ஸ்டபிள் பிரிவிலும் அமர்த்தப்படுவர் என புக்கிட் அமன் நிர்வாகத்துறை இயக்குநர் டத்தோ ராம்லிடின் தெரிவித்தார். எஸ்பிஎம் தேர்வில் மலாய் மொழியில் சிறப்பு தேர்ச்சி பெறாத பூமி புத்திரா அல்லாதோர் அப்பதவிக்கு விண்ணப்பிக்க தளர்வு வழங்கப்படுகிறது. தகுதியுடையவர்கள் இம்மாதம் 18 தேதி தொடங்கி மார்ச் 31 தேதி வரையில் அதற்கு விண்ணப்பம் செய்யலாம். திரையில் காணும் அகப்பக்கத்தின் வாயிலாக அவர்கள் விண்ணப்பிக்க ஊக்குவிக்கப்படுகின்றனர் என டத்தோ ரம்லிடின் குறிப்பிட்டார். சீனம், தமிழ் அல்லது அவரவர் தாய்மொழிகளில் பேசக்கூடிய அதே வேளையில் எழுதக்கூடிய பூமி புத்திரா அல்லாதோர் அப்பொறுப்புக்கு விண்ணப்பிக்க முன்னுரிமை அளிக்கப்படும். குவாலாலம்பூர் புக்கிட் அமானில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ ரம்லிடின் இவ்விவரங்களை வெளியிட்டார். தகுதியானவர்கள் பின்னர் நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடத்தப்படும் நேர்முக தேர்வுகளுக்கு அழைக்கப்படுவர். ஜூன் மாத இறுதியில் அல்லது ஜூலை தொடக்கத்தில் அவர்கள் விண்ணப்பதற்கான பதிலை பெறுவர். இதற்கிடையில் பூர்வ குடியினர் போலீஸ் படையில் இணைவதை ஊக்குவிக்கும் நடவடிக்கையை PDRM ஜக்கோவா பூர்வ குடிமக்களுக்கான மேம்பாட்டுத் துறையும் இணைந்து மேற்கொள்ளவிருப்பதாக டத்தோ ரம்லிடின் குறிப்பிட்டார்.
பஞ்சானா திட்டத்தின் கீழ் சிறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கு 131 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் கடன் உதவியை வழங்க அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி வரையில் பெறப்பட்ட 6973 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். பஞ்சானா திட்டத்தின் கீழ் மொத்தம் 200 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் வங்கி கடனுதவியை பெறாத சிறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கு குறிப்பாக இந்த பஞ்சானா கடனுதவி வழங்கப்படுகிறது. பஞ்சானா மைக்ரோ கடனுதவி திட்டத்துக்காக இவ்வாண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி வரையில் 39 கோடியே 19 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்தது 11,708 சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் பயனடைந்துள்ளனர். சம்பள உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரையில் 322,177 முதலாளிமார்களும் 26,40,000 தொழிலாளர்களும் பஞ்சானா மற்றும் பிரிஹாத்தின் திட்டங்கள் வாயிலாக பயனடைந்தனர். இவ்வாண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்குமான இரண்டாம் கட்ட சம்பள உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 66,591 முதலாளிமார்கள் தொடர்ந்து தங்கள் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ள 80,83,10,000 ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டது. அதன் மூலம் 554,876 தொழிலாளர்களின் வேலை தக்க வைக்கப்பட்டது. தலைநகரில் 44ஆவது லக்ஸானா பிரிவு அறிக்கையை தாக்கல் செய்த போது தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ரோல் இதனை தெரிவித்தார். ஜோஹர் சகாமாட்டில் காற்று தூய்மை கேட்டின் குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. அம்மாவட்டத்தில் உள்ள இதர 7 பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான அளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் வித்யானந்தன் தெரிவித்தார். காலை மணி 9:00 சிகாமாட்டில் உள்ள காற்று மாசை கண்காணிக்கும் CA29J நிலையத்தில் காற்றின் குறியீடு 153 பதிவாகியது. அப்பகுதிக்கு அருகே திறந்த வழியில் எரியூட்டும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜோஹர் மாநில சுகாதாரத்துறை மேற்கொண்ட கண்காணிப்பின் வழி தெரிய வந்துள்ளது. அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என ஆர் வித்யானந்தன் கூறினார். ஜோஹரில் 3 வெப்பத்திட்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வானிலை ஆய்வுத்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த ஆசியான் மையம் வெளியிட்ட அறிக்கையில் அவ்விவரம் தெரிய வந்துள்ளது. அம்மையம் சிங்கப்பூரில் இயங்குகிறது. மர்சிங்கில் ஒரு பகுதியும் கோத்தாதிங்கியில் 2 பகுதிகளிலும் வெப்பத்திட்டுகள் கண்டறியப்பட்டதாக ஆர் வித்யானந்தன் குறிப்பிட்டார். காற்று மாசடைவதை தவிர்க்க திறந்த வழியில் தீ மூட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். சிறுநீரக கோளாறு நோயாளிக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்தோரும் சவாலை எதிர்நோக்குகின்றனர். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறுவர்களும் சிறுநீரக கோளாற்றினால் பாதிக்கப்படும் சாத்தியம் உள்ளது. இன்றைய அறிவும் தெளிவும் அங்கத்தில் பலராலும் புறக்கணிக்கப்படும் சிறுநீரக கோளாற்றை பற்றி விரிவாக காண்போம். உலக மக்கட்தொகையில் 10 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டோர் சிறுநீரக கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலைக்கு மக்களின் அறியாமை காரணமா அல்லது அவர்களின் அலட்சிய போக்கா? சிறுநீரக கோளாறு பல ஆண்டுகளாக அறிகுறிகள் இன்றி அமைதியாக கொள்ளும் ஓர் உயிர்கொல்லி எனலாம். இரத்த மாதிரி சிறுநீரக சோதனைகள் வழி மட்டுமே சிறுநீரக பாதிப்பை கண்டறிய முடியும். சாதாரண பாதிப்பாக இருந்து இறுதியில் சிறுநீரகத்தை முற்றாக செயலிழக்க செய்கிறது இந்த தொற்றா நோய். சிறுநீரக நோய் வந்து எல்லாத்துக்கும் வர வாய்ப்பு இருக்கு. சிறு ஆளுகளுக்கு வர வாய்ப்பு இருக்கு, பெரிய ஆளுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய ஆளுகள் வந்து இந்த சிறுநீரக நோய் வந்தால் முக்கிய காரணம் வந்து இனிப்பு நீரும் இரத்த கொதிப்பும். ஏனென்றால் ஒழுங்காக நம்ம உணவு உண்றது, ஒழுங்காக பயிற்சி செய்யாத, ஒழுங்காக எக்ஸசைஸ், ஒரு நல்ல தூக்கம், நல்ல உணவு உண்ணால் இந்த சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்குது. அதே வந்து ரொம்ப பாதுகாப்பாட்டி இந்த சிறுநீரகம் பாதிக்கப்படும். சிறுநீரக பாதிப்பின் இறுதி கட்டத்தை எட்டும் ஒருவரின் வாழ்வு அதோடு முடிந்து விடுமா? இல்லை. சிறுநீரகம் செயலிழந்த ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கென பல்வேறு சிகிச்சைகள் உள்ளன. வயிற்று மூலமாக மருந்தை விடுத்து அதை வெளியாகி அந்த நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துவோம். இன்னொரு விதி வந்து ஹீமோடயாலிசிஸ், ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுறது மெஷின் மூலயமா.
ஆனால் இது வந்து இயற்கையாக நம்மளுக்கு இதில் சிறுநீரகம் மாதிரி வேலை செய்ய முடியாது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அதான் வந்து பெஸ்ட் சாய்ஸ். நம்ம இந்த இந்த அறுவை சிகிச்சை மூலமாக தானம் பண்ண கிட்னியை வந்து போய்த்தினால் நம்ம அந்த அந்த சிறு சிறுநீரகம் நம்ம இருந்த மாதிரி கிட்னி மாதிரி ஒழுங்காக வேலை செய்ய முடியும். அவங்க இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, வளர்ச்சி நல்லாயிருக்கும், அவங்க வாழ்க்கையை வந்து மித்தவங்க போல வந்து தொடர்ந்து வாழலாம். நாட்டில் 17,000 மேற்பட்டோருக்கு அவசரமாக மாற்று சிறுநீரகம் தேவைப்படுகிறது. ஆனால் மலேசியர்களில் ஒரு விழுக்காட்டினர் மட்டுமே சிறுநீரகம் தானம் செய்ய பதிந்து கொண்டுள்ளனர். நம்ம நாட்டில் ஒரு 51,000 பேர் வந்து டயாலிசிஸ் சிகிச்சை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. 2040 ரிசர்ச் பண்ணி பார்த்தது வந்து கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேலே இது இந்த மாதிரி சீக்கு வர வாய்ப்பு இருக்கு. நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல உணவுகள், குறைஞ்ச உப்பு, குறைஞ்ச இனிப்பு, இதெல்லாம் நம்ம பார்த்து வந்து அதே சமயத்தில் ஒழுங்காக பயிற்சி பண்ணி நம்ம உடல் பரமணமாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்தா நம்மளோட சிறுநீரகம் இன்னும் நல்லா இருக்கும். தொடர் மருத்துவ பரிசோதனையுடன் சிறுநீரகத்தை நாம் சரியாக காக்கும் போது அவையும் நமது உடல் ஆரோக்கியத்தை காக்கும். மனித உயிர் காக்க மருத்துவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கில்லை. உடல் உறுப்புகளை தானம் செய்தாலும் ஒருவரின் உயிரை காக்க முடியும். ஆர்டிஎம் தமிழ் செய்திகளுக்காக நான் கனகதுர்கா அறுமுகம். நூதன முறையில் போதைப் பொருள் கடத்திய தைவானிய ஆடவனை போலீஸ் கைது செய்தது. இம்மாதம் 8 கிள்ளான் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அவ்வாடவன் கைதானதாக புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டத்தோ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்தார். 49,00,000 ரிங்கின் மதிப்பிலான 96.1 கிலோகிராம் போதைப் பொருளை அந்த ஆடவன் பொருட்களை கொண்டு சேர்க்கும் சேவையை பயன்படுத்தி கடத்தியுள்ளான். சமய பொருட்களோடு போதைப் பொருட்களை வைத்து பல நாடுகளுக்கு அவற்றை அவர் கடத்த முயற்சித்தது விசாரணையில் தெரிய வந்தது. அவருடன் சேர்ந்து மேலும் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிநுழைவுத்துறையின் தடுப்பு காவலில் இருந்து 22 சீன நாட்டவர்களை விடுவிப்பதற்கு கையூட்டு பெற்றதாக நம்பப்படும் முகவர் விசாரணைக்காக 6 தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 10 அந்நிய நாட்டவர்களுக்கு குடிநுழைவு அனுமதியை பெற்றுத்தரும் முகவராக இருக்கும் அந்த 51 ஆடவர் நேற்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சிலாங்கூர் மாநில அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்குடன் தொடர்புடைய மேலும் இருவரும் நேற்று கைதாகியுள்ளனர். பினாங்கில் துப்புரவு கருவிகளை வாங்கும் விவகாரத்தில் 25,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமாக கையூட்டை பெற்றதாக கூறப்படும் சுகாதார உதவி அதிகாரியின் மீது 8 ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த 39 ஆடவர் கையூட்டு பெற்றதாக நம்பப்படுகிறது. எனினும் தம்மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார். இந்நிலையில் 3 முன் பள்ளி சிற்றுண்டியில் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவை தயாரித்த குற்றச்சாட்டிலிருந்து ஆடவர் விடுவிக்கப்பட்டார். 52 அஸ்மான் ரிசால் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை நிரூபிப்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாததால் மெஜிஸ்ட்ரேட் நூர் ஃபைசா முகமது சாலி அவரை விடுதலை செய்தார். 2018 பேரா ஸ்ரீ கம்பார் இடைநிலைப்பள்ளி சிற்றுண்டி சாலையில் உணவு உட்கொண்ட 6 மாணவர்கள் உடல் உபாதைக்கு ஆளானது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 இல்லாத அளவுக்கு நாட்டில் ஆள் கடத்தல் மற்றும் கள்ளக்குடியேறிகளை நாட்டிற்குள் கொண்டு வருவது போன்ற நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. இத்தகைய நடவடிக்கைகளை முறியடிக்க நடப்பில் உள்ள சட்டங்களின் வழி அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆள்கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்கும் சரியான தடத்தில் அரசாங்கம் உள்ளதாக மலேசிய ஆள்கடத்தல் மன்றத்தின் தேசிய வியூக பிரிவின் செயலாளர் சுஹைடா அப்துல் வஹாப் ஜேன் தெரிவித்தார். அந்த மேம்பாட்டு நடவடிக்கை அமலாக்கம், நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுதல், தடுப்பு மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் ஆகியவற்றை உட்படுத்தியிருக்கிறது. ஆள்கடத்தலில் ஈடுபடும் நபருக்கு எதிராக கடும் தண்டனையை வழங்கக்கூடிய வகையில் சட்டங்களில் திருத்தம் செய்யப்படும் என சுஹைடா அப்துல் வஹாப் ஜென் கூறினார். குவாலாலம்பூர் அங்காசாபுரியில் இஸ்லாமத் பாகி மலேசியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
விளையாட்டு தொழில் துறையினருக்கான கடனுதவி திட்டம் அறிமுகம். 2 கோடி ரிங்கிட்டை உட்படுத்தியிருக்கும் அத்திட்டத்தை இளைஞர் விளையாட்டு அமைச்சும் தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு அமைச்சும் இணைந்து இன்று தொடக்கி வைத்தன. கோவிட்-19 பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்ட விளையாட்டு தொழில் துறையினருக்கு உதவும் நோக்கத்தை அத்திட்டம் கொண்டுள்ளது. அத்திட்டத்தின் கீழ் கடனுதவியை வழங்க விளையாட்டு வளாகங்களையும் வசதிகளையும் நிர்வகிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ ரிசால் அமெரிக்கன் நைன் அமெரிக்கன் தெரிவித்தார். தக்கோன் நேஷனலும் பெங் ராயாட் பொருளகமும் அத்திட்டத்தில் இணைந்து செயல்படவிருக்கின்றன. விளையாட்டு தொழில் துறையினர் தொடர்ந்து துரிதமுடன் இயங்குவதற்கு அந்த எளிய கடனுதவி திட்டம் ஊக்குவிக்கும் என அமைச்சர் சொன்னார். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் ஈடுபட்டிருக்கும் 4,200க்கும் மேற்பட்ட தொழில் முனைவர்கள் பலனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அனைத்துலக வர்த்தக தொழிலில் அமைச்சு மேம்படுத்தியிருக்கும் கோவிட்-19 நுண்ணறிவு நிர்வாக முறையின் கீழ் பதிந்து கொண்டிருக்கும் விளையாட்டு வளாக மற்றும் வசதிகளை நிர்வகிக்கும் தரப்புகள் பயனடைவார்கள். விளையாட்டு தொழில் துறையினரும் தொழில் முனைவர்களும் நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் குறைந்தபட்சம் 1,000 ரிங்கிட்டிலிருந்து அதிகபட்சம் 5,00,000 ரிங்கிட் வரையில் நிதியுதவிக்கு விண்ணப்பிக்கலாம். குரலும் விளக்கமும் குரல் 528 பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அரசன் எல்லாரையும் பொது வகையாக நோக்காமல் அரசன் தத்தம் தகுதிக்கு ஏற்ப நோக்குமாயின் அச்சிறப்பு நோக்கி அவனை விடாது வாழும் சுற்றத்தார் பலர் என கூறுகின்றார் திருவள்ளுவர். ஃபெராரி அணியின் மெருகூட்டப்பட்ட புதிய வகை SF21 பந்தய காரின் காட்சி தொகுப்புடன் நிறைவடைகின்றன இன்றைய தமிழ் செய்திகள். மீண்டும் சந்திப்போம். We'll be right back.